ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களை. இந்த வீடியோவில் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வரக்கூடிய அந்த செக்டாரில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னு கேட்டால், ஒரு கட்டடம் கட்டுகிறதுக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ணுறோம், அல்லது அந்த கட்டடத்தில் பிளான் போட்டதுலேருந்து அடிப்படையாக அந்த கட்டடத்தை முழுமையாக எப்படி இந்த கட்டடம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் போட்டு பார்த்துட்டு ஆர்கிடெக்ட் மூலமாக அட்டகாசமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பில்டிங்கை ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பில்டிங்கில் கடைசியில் ஒரு பிரச்சனை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எலிவேஷன் எப்படி வரணும் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துடுது. எலிவேஷன் அப்படின்னா முக அழகு, அந்த கட்டடத்தோட முக அழகு எப்படி இருக்கணும், பார்வைக்கு மற்றவர்கள் பார்க்குற போது அந்த பில்டிங் அவங்க கண்ணில் எப்படி விழணும், அந்த பில்டிங்கை உள்ளே எப்படி இருக்குங்கிறது யாரும் பார்க்க போகிறதில்லை, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பில்டிங் எப்படி அழகாக தெரியணும். அதுலேயும் குறிப்பாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, ஃப்ளாட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாட்ஸ்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தா வெளியில் அந்த எலிவேஷனுக்கு நிறைய செலவுகள் பண்ணுறத பார்க்குறோம். சில பேர் வந்து அது ஆர்டிஃபிஷியலே வந்து, அதாவது கட்டடத்தோட காங்கிரீட்டோட பில்டிங்கோடு அப்படியே கொண்டுட்டு வந்து எலிவேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து அதை செப்பரேட்டாக வந்து ஆங்கிள் கொடுத்து அதை இதையும் பண்ணி எலிவேட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆக இந்த எலிவேஷன் வரக்கூடியது, அதில் சில ரூல்ஸ் இருக்குது நம்ம வாஸ்துப்படி. எப்படின்னு கேட்டால், எந்த மாதிரி வீடுகளுக்கு எலிவேஷன் பண்ணலாம், எந்த மாதிரி வீடுகளுக்கு எந்த பக்கத்தில் எலிவேஷன் பண்ண முடியும் பண்ணக்கூடாது இப்படிங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் இங்கே பார்த்திங்கன்னா, நான் ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்காக போட்டிருக்கிறேன். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இப்போ வடக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வடக்கு பார்த்து வீடு கட்டுற போது இந்த வீட்டில் வடகிழக்கு கார்னரில் எலிவேஷன் கொடுக்கக்கூடாது. எலிவேஷனுங்கிறது என்ன, எக்ஸ்ட்ரா சில வேலைகள் பண்ணுறது, பாரத்தை கூட்டுவது, வெளியில் நீட்டுறது, அழகுபடுத்துறது, இதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த வடக்கு பார்த்து வீடு கட்டுகிற போது இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக வந்து அந்த எலிவேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ வடகிழக்கு, வடக்கில் பாதியிலிருந்து கிழக்கு பக்கத்தில் போகிற போது வரக்கூடிய அந்த வடகிழக்கு என்று சொல்லக்கூடியதில், வடக்கு நோக்கிய வீட்டுக்கு எலிவேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் வெளியில் இழுக்கிறதோ அல்லது பாரத்தை வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஆங்கிள் பண்ணி கண்ணாடி மாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து பில்டிங்கை நீட்டு வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ வடக்கு நோக்கிய பில்டிங்க்கு எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா, வடக்கு பார்த்துருக்கக்கூடிய பில்டிங்கில் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் எலிவேஷன் பண்ணலாம். பாதிக்கு இந்த பக்கத்தில் வருகிற போது இந்த வடமேற்கு திசைன்னு வருது பாருங்கள், அங்கே போய் நீங்கள் எலிவேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுகிற போது அதில் கவனிக்கப்பட வேண்டிய சிக்கல் ஒன்று உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்பொழுதுமே நம்ம வீடு பார்க்குற போது ஒரு பில்டிங்கோட லென்த்துன்னு பார்த்திங்கன்னா, இந்த கார்னர் டு கார்னர் ஒரு கணக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு வரை வரக்கூடிய நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கிராஸாக போட்டால் எவ்வளோ நீளம் இருக்குதோ அந்த பில்டிங்கோட வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் லைன் சொல்லக்கூடிய வெளிப்பக்க சுவர்களை பார்க்குற போது, வடகிழக்கிலிருந்து துவங்கி தென்மேற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை விட தென்கிழக்கிலிருந்து துவங்கி வடமேற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் குறைவாக இருக்கணும். அப்போது நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்படி நம்ம ஒரு பில்டிங் கட்டிங்கு எலிவேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வடமேற்கில் இந்த இடத்துல ஒரு எலிவேஷன் கொடுத்தா இந்த கணக்குப்படி பார்க்குற போது இது கொஞ்சம் நீளமாக மாறி போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு இதிலேருந்து வெளியில் இப்படி எக்ஸ்ட்ரா போகிற போது இந்த லென்த்துங்கிறது இது வெளியில் இழுத்துட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல இதை கவனமாக பண்ணணும். இதுக்கு பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இடத்துல எலிவேஷன் வருதுன்னா கட்டாயமாக இந்த பில்டிங்கில் இங்கே ஒரு அதை விட அதிகமான ஒரு எலிவேஷன் போட்டு வெளியில் கொண்டு வந்தால் தான் இந்த எலிவேஷன் இங்கே ஒப்புதலில் இதை கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லை, இந்த வடக்கு பக்கத்தில் எலிவேஷனே வைக்காதீங்க. அது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த பில்டிங்க்கு வந்து அவ்வளவு சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்குமே தவிர சுகத்தை கொடுக்காது. அப்போ ஒரு பில்டிங்கை எப்படி சார் வடக்கு பார்த்து பில்டிங்கை அழகாக கட்டிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தான் ஒரு பெரிய வரப்பிரசாதம் உண்டு. எப்படின்னு கேட்டால், வடக்கு பார்த்து ஒரு தனி வீடு கட்டினாலே தெற்கு பக்கத்தில் நிரம்ப இடத்த விடாமல் கெட்டிட்டு வடக்கு பக்கத்தில் நிறைய இடம் விட்டு கட்டிக்கலாம். அந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை கார்டனாக வச்சுக்கலாம், பெரிய பூந்தோட்டங்கள் அமைச்சிக்கலாம், பார்க்கு மாதிரி தண்ணி மாதிரி இந்த ஃப்ளவர் ஸ்பாட் பண்ணுறது இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். அப்படித்தான் பண்ணணும். இது ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் கூட வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலிவேஷன் வந்து எப்பொழுதுமே அவ்வளோ உகந்ததல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது எப்படியும் அந்த வீட்டுக்குள் சில பிரச்சனைகளை, அந்த குடியிருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை, தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இப்போ இதே கிழக்கு பார்த்த வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த கிழக்க பார்த்த வீட்டுக்கு எலிவேஷன் கொடுக்கறது எப்படி கொடுக்கலான்னு கேட்டால் அதுலேயும் சிக்கல் இருக்குது. இந்த கிழக்கிலேருந்து இந்த மொத்த தூரத்தில் நீ எந்த பக்கத்தில் வெளியில் கொண்டு போனாலும் அது வாஸ்துப்படி ஒரு குறைபாட்டை கொடுத்தே தீரும். ஆகையினால் எலிவேஷன் பண்ணுகிற போது கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் கூட ரொம்ப அதிகமாக லோடு ஏற்றி மேலேருந்து கீழே வரைக்கும் ஏதாவது ஆங்கிள் போட்டு அதிகமாக வெளியில் பில்டிங்கை வெளியில் கொண்டு வந்து இப்படிப்பட்ட எலிவேஷன் எல்லாம் தயவு செய்து கிழக்கு பார்த்த பில்டிங்லேயும் கொடுக்காதீங்க. இப்போ எலிவேஷன் எந்த பக்கத்து பால்ட்டு பில்டிங் நல்லா விழலும் நல்லா கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த தெற்கு பார்த்த பில்டிங் இருக்குது பாருங்கள், இதுக்கு தான் நான் இந்த படத்தில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு ரெட்டை கோடு போட்டு வச்சுக்கிறேன். இந்த ரெட்டை கோடுங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வடமேற்கு கார்னர்லேருந்து இந்த மூளை முழுவதையுமே நீங்கள் எலிவேஷனுக்கு பாரங்கள் கொடுப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் இந்த கார்னரில் எங்கள் இடத்துல நீங்கள் எலிவேஷன் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் அந்த பில்டிங்கில் வந்து மேலே குழாய்களை போடுறதோ இல்லை பைப்லைன் கொடுக்குறதோ பைப்பில் போட்டு எலிவேஷன் கொடுக்குறதோ இல்லை காங்கிரீட்டாகவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஞ்சம் பீம் எல்லாம் வெளியில் இழுத்து விட்டு அதில் எலிவேஷன் கொடுக்குறதோ இது எல்லாத்தையுமே அழகாக தெற்கு பக்கம் பார்த்து கட்டக்கூடிய வீட்டுக்கு சிறப்பாக கொடுக்கலாம். அது மிகப்பெரிய நன்மை. இதே போல் மேற்கு பார்த்து வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தாராளமாக எலிவேஷன் கொடுக்கலாம். அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு தாராளமாக எலிவேஷன் கொடுக்கலான்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அது பேசிக்காக அந்த பில்டிங்கோடு சேர்ந்து வரக்கூடிய காங்கிரீட் லெவலில் வரக்கூடிய எலிவேஷன் ஆனாலும் சரி அல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ரேம் வச்சு இதெல்லாம் பண்ணி எலிவேஷன் கொடுக்குறதானாலும் சரி, ஆக மேற்கு பார்த்த வீட்டுக்கும் எலிவேஷன் கொடுக்கலாம். அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வீடு கட்டுகிற போது அந்த வீட்டுக்கு முக அழகு என்று சொல்லக்கூடிய எலிவேஷன் கொடுக்குற போது கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் எலிவேஷன் கொடுக்குற போது சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து நிறைய பாரம் வைக்காமல் நிறைய லோடு கொடுக்காமல் அந்த இடத்துல கனம் ஏற்படுத்தி கொள்ளாமல் அப்படி ஒரு எலிவேஷன் கொடுக்கறது சிறப்பை கொடுக்கும். ஆனால் தெற்கு பார்த்த வீட்டிற்கும் மேற்கு பார்த்த வீட்டிற்கும் நீங்கள் எலிவேஷன் கொடுக்குற போது தாராளமாக எவ்வளவு வேணாலும் பெரிய பிரேம போடலாம், லோடு கொடுக்கலாம், அந்த இடத்த எப்படியும் கொஞ்சம் வெளியில் உள்ள இழுத்துக்கலாம், இப்படிங்கிற அமைப்புகளோடு அந்த எலிவேஷன் என்று சொல்லக்கூடிய முக அழகுகளை அந்த கட்டடத்துக்கு அமைத்துக் கொள்ளலாம். எப்பொழுதுமே கட்டடம் என்பது கட்டினதுக்கு அப்புறம் அழகாக இருக்கான்னு பார்க்கறத நம்மளோட முயற்சியாக இருக்கும். எந்த கட்டடமாக இருந்தாலும் கட்டுகிற போது ஏனோ தானும் கட்ட முடியாது, அது எவ்வளோ அழகாக வரும் எப்படி லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறது உண்டு. அந்த அழகாக லுக்காக வரணுன்னா இயற்கையாக கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வீடு கட்டுகிற போது அது சுவரோடு சேர்த்து எலிவேஷன் பண்ணாமல் அழகுபடுத்தி கொள்ளுங்கள். தெற்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் வீடு கட்டுகிற போது எக்ஸ்ட்ரா பெட்டிங் போடுறது பாரத்தை வைக்கிறது இப்படியெல்லாம் போட்டு வீட்டை கட்டிக்கலாம். இதுபோல் நேயர்களே, நான் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூடி வரவேன். நன்றி, வணக்கம்.